கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மங்கு, அதாவது ஃப்ரெக்கல்ஸ்னு சொல்லுவாங்க, முகத்தோள்களில் இல்லைனா கழுத்து பகுதி அல்லது ஆர்ம்ஸ், நமக்குடைய வயிற்று பகுதி அங்கெல்லாம் வந்து வரக்கூடிய ஒரு தழும்பு போன்ற அமைப்பு. இது மெலனினோட டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரொம்ப ஃபேராக இருக்கவங்களுக்கு தான் நம்ம அதை அப்சர்வ் பண்ண முடியும். ஃபேர் லேடிஸ் அண்டு ரொம்ப ஏஜ்டாக இருக்கிற ஜென்ஸ் ஃபேராக இருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக அந்த சீக்ஸ்க்கு மேலே கண்களுக்கு கீழே வந்து புள்ளி புள்ளியாக டாட்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நடுவில் தான் உருவாகும். ஃபேமிலியில் யாருக்காவது இதே ஹிஸ்ட்ரிஸ் இருந்ததுன்னா வந்து அவங்களுக்கு 35 வயசுக்கு மேலே அம்மாவுக்கு வந்துருச்சுன்னா பொண்ணுக்கும் 30 வயசுலேருந்து ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி மெனோபாசல் உமன்ஸ், ஏன்னா ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப இம்பேலன்ஸ் ஆகும் பொழுது நம்ம பாடியில் இந்த மாதிரியான தோல் நிற மாற்றங்கள்லாம் இருக்கும். அண்ட் ப்ரெக்னென்ட் லேடிஸ், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு கூட சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வெள்ளையாக வந்து உடல் முழுவதும் வருது, இல்லை ஃபேஸ்லலாம் பேச்சஸ் மாதிரி வருது ஒயிட் கலரில், இல்லை இந்த மாதிரி பிளாக் கலர் டாட்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னாலுமே இது வந்து இந்த ஃப்ரெக்கிள்ஸ் மங்குன்னு சொல்லலாம். இது காரணங்கள் வந்து ரொம்ப இல்லை, இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள் தான், ஹார்மோன் சேஞ்சஸ் அப்படி இல்லைனா ஒரு பர்டிகுலர் ஃபுட்ஸால் கூட அவங்களுக்கு அந்த சஃபரிங்ஸ் இருக்கலாம். பட் இதுலேருந்து விடுபட்டு வரணும் அப்படின்னா வேறு எதுவும் இதுக்கு வந்து மருந்துகள் நம்ம வெளிப்பூச்சிகளாக போடாமல் நார்மலாக நல்ல விட்டமின் அண்ட் ஜிங்க் ஃபுட் எடுத்தாலே வந்து இது கொஞ்சம் கொஞ்சம் மறைய தொடங்கும். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய இன்னும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் அவங்களுக்கு அந்த கண்களுக்கு கீழே அது மாதிரி இருந்தது அப்படின்னா அது லைட்டாக இருந்தால் ஓகே, பட் நிறைய தெரிய ஆரம்பிக்குது, இன்னும் அடுத்தடுத்து நிறைய வர ஆரம்பிக்கிறது அப்படின்னா அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ண வேண்டியது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ அதுக்கு நம்ம இந்த மாதிரியான ஊட்டச்சத்து உணவுகளை எடுக்கலாம் ஒன்று. அண்ட் இல்லை எனக்கு ப்ரெக்னன்சி டைமில் வருது, நான் மெடிக்கேஷன்ஸ் எதுவும் இப்போதைக்கு எடுக்க முடியாதுன்னா கண்டிப்பாக அந்த டைமுக்கு அதை அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா ஆஃப்டர் டெலிவரி அது தானாகவே உங்களுக்கு மறைய ஆரம்பிக்கும் ஒன்று. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் மெனோபாசல் உமன்ஸ் தான் நிறைய கேட்குறாங்க இப்போ, ஏன்னா எனக்கு இப்போ 40 இயர்ஸ் அபோவ் ஆகிடுச்சு, பீரியட்ஸ் வந்து இப்போ ஸ்டாப் ஆக போகுது. பட் இருந்தாலும் இது மாதிரி இப்போ புதுசாக வருது எனக்கு, கைகளில் வருது, இல்லை கண்களில் வருது, கண்களுக்கு கீழே வருது, அதே போல் கழுத்து பகுதியில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கவங்க வந்து மருந்துகளும் எடுத்துக்கலாம். ஹோமியோபதியிலேயே ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது, பவுடர் இருக்குது, அதை போடலாம். பட் எனக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா ஒரு பீப்புள் வந்து மெடிசன் எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க, ஒரு சிலர் வந்து இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ எப்படினாலுமே நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அப்ரோச் ஹோமியோபதியில் பார்க்கலாம். அதே போல் வீட்டில் நீங்கள் பண்ணணும்னா ஆரஞ்சு தோள்களை நல்லாவே காய வைத்து அதை நல்லா உலர்படுத்தி அதை அரைச்சி அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் அந்த பவுடர், ஒரு ஸ்பூன் நெய், ஒரு அரை ஸ்பூன் தேன், இது மூணுத்தையும் கலந்து அந்த இடத்துல தேய்ச்சிங்க அப்படின்னா ஒரு ரொட்டீனாக அடிக்கடி தேய்ச்சிட்டு வாரத்துக்கு ஒரு 3 நாள் தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது மறைய தொடங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப், இது ஒரு தடவை பண்ணி பாருங்கள். சிலருக்கு வந்து ஒத்துக்காமல் கூட போகலாம், ஏன்னா போடும்போது ஏரியலாம் ஆரஞ்சு தோல் இருக்கிறதுனால, நல்லா ஒத்துக்கிறவங்க இதை கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.